வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம், 16ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது மூலம் பூராடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி, எங்க சார் வெயிலே அடிக்க மாட்டேங்குது, ஆனா வெட்க குறையில, வேர்க்குது, கரண்ட் இல்ல, ஃபேன் ஓடல, ஆகா கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன், கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டேன், ரொம்ப கசக்குறாங்க, சனிக்கிழமைனா இத்தனை பேரா பெருமாள் கோயிலுக்கு போவாங்க, கசக்குறாங்க சார், அவ்வளோ செருப்பு இருக்கு, அவ்வளோ வண்டி இருக்கு, நம்ம வண்டியை நிறுத்த இடம் கிடைக்கலையே அப்படின்னு இந்த புலம்பல், இந்த வேர்வை கசக் கசக்கி எடுக்கிறது, கசக்கசன்னு இருக்குன்னு சொல்றது, வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்றது, இது போன்ற நிலைகள் இருக்குங்கிறத சொல்ல முடியும். சார், சந்திராஷ்டமம்னா வட நமத்து போவோம், அப்பள நமத்து போவோம், நீங்க என்ன, நீங்க இப்ப கடைசியா கசகசங்கிறதுக்கு வந்துட்டீங்களா? சந்திராஷ்டமம்னா இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு, சார் இது என்ன பரிகாரம், இதுல இருந்து நான் வெளில வரத்துக்கு என்ன பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு எளிமையான ஒரு ஈஸியான ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. என்ன பரிகாரம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். இந்த கச கசனாலே தண்ணி தாகம் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருபவர்களுக்கோ, நம் நண்பர்களுக்கோ, நம் உறவுகளுக்கோ, இல்லை நம்ம வீட்டு பூஜை அறையிலேயோ ஒரு டம்ளர் ஒரு ஜூஸ் ஆகுது, இல்லை ஒரு டம்ளர் பால் ஆகுது, ஒரு டம்ளர் தண்ணி, திரவ பொருள், சாலிட் தன்மையா இல்லாம திரவ பொருள் அப்படிங்கிறத அந்த லிக்விட் ஸ்டேட்ல தானம் கொடுக்கறதோ, பூஜைக்காக சமர்ப்பணம் பண்றதோ, தேவைன்னு இருப்பவர்களுக்காக கொடுக்கறதோ, நம் வீடு தேடி வரும் உறவு நட்பு அன்றாடம் பணிபுரிபவர்கள், கொரியர் பாய், கேஸ் சிலிண்டர் சுமந்து வருபவர்கள், இன்னும் நிறைய பேர் இவங்களுக்காக நம்ம கொடுத்து ஒரு ஆனந்தப்பட்டு அவங்க தாகத்தை தீர்த்தோம் அப்படின்னா, இந்த கசகசங்கிறது வேர்க்கிறது இந்த இதுல இருந்தெல்லாம் ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இதுல இருந்து ஒரு தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக தானே இதை கேட்கிறோம். அப்ப இதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இதை குறைச்சிக்க முடியுமே தவிர இல்லாம பண்ண முடியாது. இந்த கசகசன்னு வேர்க்கிறது, வெயிலோட விளையாடுறது, உறவாடுறது, இறுக்கமான இடத்துல மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அப்போ இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவு செலவு கண்ணில் விலகினே விட்டுட்டு தான் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடெல்லாம் குஸ்தி போட்டு அப்பாடான்னு இந்த பக்கம் இருக்கிறது தெரியாம இந்த பக்கம் வாங்குறதும், கொடுக்கறது தெரியாம வாங்குறதும், வாங்குறது தெரியாம திருப்பி கொடுக்கறதும், கடன் வாங்கின பக்கம் திருப்பி அடைக்கிறதும், அடைச்ச பக்கம் திருப்பி ஒரு கடனை கேட்டு பெறுவதுமான நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த பூனைய கபார்னு பிடிச்சிட்டு இந்த யானையை விட்டுடுவோம், அது மாதிரி மிகப்பெரிய செலவெல்லாம் அங்கே பயங்கரமாக கிடைக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூனையோட செலவை பிடிச்சிட்டு என்ன பெருமைப்பட்டுக்கிறீங்க மேஷராசி நேர்களே, பரவாயில்ல, இந்த பூனையை பிடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், பாராட்டலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு சின்ன அதிருப்தி, ஒரு அபத்தமான செயல் அப்படிங்கிறது இருக்கும். என்னப்பா நீ வந்து செய்வன் தானே நான் உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தேன், நீ வந்து பாப்பன் தானே நான் இருந்தேன், அண்ணா ஏக்கா தம்பி தங்கச்சி கொஞ்சம் பார்த்து செய்ய அப்படின்னு வயதை மீறிய ஸ்தானத்தை மீறிய பதவி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் இருக்கும். இந்த புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்க முடியும்னு நான் கனவா கண்டேன், சின்ன பையனா இருக்கான், இங்க பதவியில இருக்கான், அவர் ரொம்ப பெரியவரா இருக்காரு ஆனா ரொம்ப மட்டமா நடந்துக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் செய்ய வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். ஒரு 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 முயற்சிக்கு அப்புறம் மேல் 2-3 தடவை அட்டம் சரிச்சதுக்கு அப்புறமா காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விதி. நீண்ட வரிசையில காத்திருந்து ரேக வைக்கிறதோ, ஆதார் கார்டை காட்டுறதோ, இல்ல ஜெராக்ஸ் எடுக்கிறதோ, இல்ல ஒரு கியூல தெய்வ வழிபாடு செய்யறதோ இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு, நீ கொடுத்தத திருப்பி கொடுத்தா மொத்தமா கொடு, இந்த பிச்சு பிச்செல்லாம் கொடுக்காதீங்க, மொத்தமா கொடுங்க, முழுசா கொடுங்க அப்படின்னு, வட முழுசாதான் வேணும் அப்படின்னு சண்டைக்கு நிக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும். அப்போ மகிழ்ச்சி, கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, வட பாயசம், அப்பளம், அப்பளம் வட பாயசம் அப்படின்லாம் சொல்ற மாதிரி அடடா இப்படியா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய நிலை. இப்படி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், குடும்ப உறவுகளையும், குடும்பத்துல இருக்கிற இணக்கமான சூழ்நிலையையும், குடும்பத்துல இருக்கிற நல்ல அந்யூன்யமான சூழ்நிலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நிலை
மிதுனராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும். விருந்து, விழாக்கள், விசேஷங்கள், பண்டிகைகள், மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல், சிந்தனை திறன், அதே மாதிரி அடுத்தவர்களுக்காக நல்ல வார்த்தைகள் பேசுவதோ, நம்பிக்கைக்குரிய வார்த்தையை தருவதோ, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி கண்கள் தாமரைப்பூ போல விரிந்து ஆனந்தப்பட வேண்டிய நிலை, ஒரு வழிகாட்டுறதோ, ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதோ மிதுனராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாளின் அமைப்பா இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு இன்னைக்கு தாங்க ஜாஸ்தி. ஸ்பீடுன்னா ஸ்பீடு, வந்தே பாரத் ஸ்பீடு, இத்தனை வாட்ஸான் அத்தனை வாட்ஸான் லைட்டு பல்பு எரியற மாதிரி பளிச்சுன்னு முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, ஆடையில பிரத்யேகத்துவம், அதே மாதிரி கலை, இயல், இசை, நாடகம், கவிதை, கற்பனை, கட்டுரை, இதிலெல்லாம் மிகுந்த ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், புது விஷயங்கள் வாங்குறது, புது விஷயங்கள் செய்யறது, இது போன்ற நிலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், கண்ணாடி சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் தொட்டு பார்ப்பதோ இல்ல வாங்குவதோ, இதற்கான ஒரு என்கொயரியை பண்றதோ கடகராசி நேயர்களுக்கு நீங்க நாளினுடைய அமைப்பாகவே ஒரு விதத்துல பார்க்க முடியும். அடுத்திருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் மட்டும்தான் முதல் எதிரியா இருக்கும். இந்த சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு நல்லதே செய், அதுவும் அன்றே செய், அதை உடனே செய் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை டக்கு டக்குன்னு உடனே தள்ளி போடாம செய்துடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் ஞாபகம் மறதி, ஆஹா மறந்துட்டேன், ஆமா கார்த்தி சார் கரெக்டா சொன்னீங்க, இந்த ரீசார்ஜ் இருக்கு, இந்த பில் இருக்கு, காலையில எந்திரிக்கும் போதே டொபக்குன்னு மெசேஜ் பாப்பாகும், கட் பண்ணிடுவேன், காசு கொடுக்கலண்ணா அப்படின்னு என்ன கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்ல போயிடுச்சு, கம்ப்யூட்டர் தான் ஆன் பண்ணுதான், கம்ப்யூட்டர் தான் ஆஃப் பண்ணுதான், அப்ப மனுஷங்க எதுக்கு, கம்ப்யூட்டரே ரூல் பண்ணிக்கிட்டோம்ல, அப்ப மாவட்டர்களை ரூல் பண்ணுவது கம்ப்யூட்டர் அப்படின்னா, அப்புறம் மனுஷங்களோட தேவைக்காக தான் கம்ப்யூட்டரை தவிர நம்மளோட மிஷின்களோட தேவைக்காக நாம கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ரொம்ப எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை நம்பி இருக்கக்கூடாது. எங்கேயாவது வெளில போனோம்னா கூட கையில கொஞ்சோண்டு பணம் வச்சுக்கணும், ஒரு பாதி பணமாவது கையில வச்சுக்கணும். ஜிபே, போன்பே, பேடிஎம், ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளாகி கூட பேமெண்ட்ஸ் வரலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஹே ஹே தலைவா, ஹொய் ஹொய் தலைவா அப்படிம்பாங்க. என்ன தலைவாங்கிறாங்க, என்ன அன்னைங்கிறீங்க, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்லாம் புரியாது. என்ன அர்த்தம்னா பஜார்ல நிக்க வச்சாங்கன்னா உங்க நிஜார உருவ போறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருங்க, யாரும் புகழக்கூடிய புகழ்ச்சிக்கு மயங்கிடாதீங்க. யாரும் ஆகா ஓகோன்னு சொன்னாங்கன்னா ஐயா என்னை பத்தி எனக்கே நல்லா தெரியும், எது ஒர்க் அவுட் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு, இந்த ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு கார்த்தி சார் காலையிலே சொல்லிதான் என்னை ஆபீஸுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. காலையிலே சொல்லிதான் நானும் கடைக்கு இருந்திருக்கேன், இந்த பங்கு போங்குங்கிற வேலைலாம் வேண்டாம், தெளிவா பேசுங்க. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். ஒன்னே ஒன்னு, இந்த பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பாரம்னு அர்த்தம், அதை சுமக்கிறது அதை விட ரொம்ப பெரிய பாரம் அப்படின்னு அர்த்தம். விமர்சனங்கள் கண்டிப்பா இருக்கும், கேளிக்கை, நையாண்டி, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்கள் மீதே சொல்லப்படும். இதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க, இதெல்லாம் கடந்து போக தயாரா இருந்தீங்க அப்படின்னா பதவியையும் கௌரவத்தையும் எடுத்துக்கங்க, இல்லைன்னா பதவி உங்களுக்கு வேண்டாம், சிக்கி சின்னாபின்னமாவீங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அறக்க பறக்க, பறக்க அறக்க, காக்கா பரபர, கொக்கு பரபர, கோழி பரபர அப்படின்னு பரபர பரபரன்னு இருக்க வேண்டிய நிலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். டென்ஷன், படபடப்பு, பணி சுமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சார் வேலைக்கு போறவங்களுக்கு தான் டென்ஷன் இருக்குன்னா, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் டென்ஷனாக தான் சார், பேமெண்ட் வந்து சேர மாட்டேங்குது, சந்தை மதிப்புக்கு பொருள் இல்லை, பொருளோட மதிப்புக்கு சந்தை எடுபடலை, நாங்கள் என்ன செய்யட்டும், யாருக்கிட்டன்னு ரொட்டேஷனுக்கு பணம் கேட்கட்டும், பணத்தினுடைய மதிப்பும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஒரு வேல்யூவே இல்லாம போச்சு, அடுத்து இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள்லாம் சிரமம் தர வேண்டிய அமைப்புங்கிறதுக்கு நிறைய வாட்டத்தையும் பாரத்தையும் சுமக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கு. ஒரு குரூப் ரொம்ப பணம் சம்பாதிச்சிட்டே போறாங்க, இன்னொரு குரூப் ரொம்ப தடுமாறிக்கிட்டே போறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் என்ன விடை அப்படின்னு கேட்டு புலம்ப வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நானா வந்தா சமாதானம், நீங்களா வந்தீங்கன்னா சண்டை, அப்போ முடிவு பண்ணிக்கோங்க. நானா சொல்ற வரைக்கும் நீங்க வராதிங்க, ஸ்டெப் எடுக்காதீங்க, என்னை தேடி பார்க்காதீங்க அப்படின்னு பொறுப்புகள்ல இருந்தும், ஒரு ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்தும், ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருந்தும் விலகி நிற்க வேண்டிய தருணம். இவன் ஏன் வரானா, இவன் ஏன் சும்மா கேட்கறானா, இவனுக்கு வேற வேலை இல்லையா, இவனுக்கு வேற இது இல்லையா அப்படின்னு ஒரு 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 தடுமாற்றத்திற்குரிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு, இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி மனது ஒருநிலைப்படாத ஒரு தன்மை, அப்போ எங்கிருந்து கான்சன்ட்ரேஷன் இல்லைனா நம்ம வேலை செய்யறது, நல்ல காரியம் பண்றது, சிறப்பாக செய்யறது, கவன செதறல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். அப்புறமேல் மல்டி டாஸ்கிங்லாம் தடுமாற வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஜாஸ்தி வரும். அடுத்தவர்கள் வந்து தேவையில்லாத அட்வைஸ் உங்களுக்காக கொடுக்குறப்போ ஒரு எரிச்சல் அப்படிங்கிறது வரும். இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா, இதை எப்படி உரிக்கணும்
இருக்குங்கிறத மட்டும் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒதுங்க வேண்டிய நிலை உச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவும் பாருங்க, நீங்க சாதுதான், நீங்க சமாதான புறாதான், எப்பவும் சாந்தமா இருக்கிறவர் தான், எப்பவும் நிதானமா செயல்படுறான். இன்னைக்கு தட்டால் புட்டால்னு உங்களுக்கே வரும் பாருங்க, கோபம் ஒரு ஆத்திரம். இந்த எங்க வீட்டு பிள்ளைல எம்ஜிஆர் சவுக்கு எடுத்து நம்பியார் அடிச்ச மாதிரி தான் தட்டால் புட்டால்னு அப்புறமேல் போய் தான் சமாதானம் பண்ணணும், தெரியாம கோவப்பட்டுட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அப்போ சார், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா, இந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் இருக்குமா, மனது சோர்வடையக்கூடிய நிகழ்வெல்லாம் இருக்குமா, சிரமப்பட வேண்டிய தருணங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மனதுல படபடப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கும். அப்போ தடுமாற வேண்டிய தருணங்கள், வெயிலோடு உறவாடி விளையாடி வேர்வை கசகசன்னு இருக்கு சார், அங்க மாட்டிட்டேன் இங்க மாட்டிட்டேன், இங்க சிரமமா இருக்கு அங்க சிரமமா இருக்கு, கூட்ட நெரிசல்ல நீண்ட நேரம் தடுமாற வேண்டிய தருணங்கள், கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்டு போறது, வழி விடுங்கன்னு கேட்டா நம்மளை இப்படியா முறைச்சு பார்ப்பாங்க எல்லாரும் அப்படின்னு ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ். அதனால சாந்தமான குணமா இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் கோபப்பட்டுறாதீங்க, எப்பவுமே நிதானமா இருக்கிறவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் கொஞ்சம் டக்குன்னு டெம்பரமெண்ட்டை குறைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அதுதாங்க சந்திரனோட ஸ்தானம், அந்த டெம்பரமெண்ட் இன்னைக்கு குறையும் அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய ஸ்தானம். சார், சந்திரனுடைய ஸ்தானம் நல்லா இல்லைன்னா டெம்பரமெண்ட் எல்லாம் குறையுமா? ஆமாங்க, டெம்பரமெண்ட் குறையும், குணாதிசயங்கள் மாறும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தேகம் மனசுல ஜாஸ்தி இருக்கும். அதை பாருங்களேன், சன் தேகம், சன்னுனா என்ன, சூரியன், அப்போ தேகம்னா உடல், உடல் சுடும், அப்ப ஃப்ளூ கோல்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் மாறக்கூடிய தருணங்கள், கண் எரிச்சல், தூக்கமின்மை, உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இல்ல நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்ப சந்தேகம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம், சந்தேகம் குடும்பத்திலையும் வரக்கூடாது நம்மளுடைய லைஃப்லயும் வரக்கூடாது, வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம்ங்கிறது பின்வாசல் வழியா போயிடும், நிறைய விளக்கங்களை நம்ம மனது தேட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குடும்ப உறவுகள்லாம் இருந்ததுன்னா, குடும்பத்துல சில சர்ச்சைகள் வாத விவாதங்கள், ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிருப்தி எல்லாம் வந்ததுன்னா சந்தேகப்படக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய், மறப்போம், மன்னிப்போம், ஆதரிப்போம், வாழ்வழிப்போம் அப்படின்னு போயிடணும். அன்புக்குரிய உறவுன்னு மட்டும் வரும்போது உறவு மட்டுமே மெய் அப்படிங்கிறத நான் முழுசா நம்பித்தான் இருப்பேன், இப்படிதான் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன் அப்படின்னு அரவணைத்து சென்றீங்கன்னா நிறைய விஷயம் சந்தோஷமா இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உண்மை உழைப்பு உயர்வுக்கு மகத்துவம் தனி. இந்த கிடைச்சிட்டாங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியாது, விற்கிறவனுக்கு ஒரு கண்ணு வாங்குறவனுக்கு நூறு கண், அதை மறந்துடக்கூடாது. நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் மட்டும்தான் நாலேஜ் பீரோ, நான் மட்டும்தான் அந்த லைப்ரரி, நாலேஜ் ஷேரிங் லைப்ரரி, அடுத்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு பேசிட்டு இருந்தோம்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு, எதையும் எதிர்பார்த்து ஜாகிரதையா இருக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்தெல்லாம் சிக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அரசு அடையாள அட்டைகள், கோப்புகள், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் ரொம்ப ப்ராம்ப்டா வச்சுக்கோங்க. ஹெல்மெட் இல்லாம கண்டிப்பா போகவே போகாதீங்க. அதே மாதிரி தூரமா பாத்தீங்கன்னா இங்க ஓரமா நிறுத்தி நின்றுக்கிறது நல்லது. வண்டி அந்த முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு வேகமா போறது, அவசர அவசரமா போறது, அப்புறம் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக வந்துடும். சம்பாரிச்ச காசெல்லாம் வெளியில போயிடும், சந்திர பகவான் புடுங்கிட்டு விட்டுருவார். அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விறுவிறுப்புகள்லாம் பஞ்சம் இருக்காது, சுறுசுறுப்புகள்லாம் பஞ்சம் இருக்காது, எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னா தூக்கிட்டு ஓடிடலாம், ஆனா ஜூட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காகவும். பிரயாணங்களோட கலைப்பு, பிரயாணங்களோட அசதி, வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மதத்தினர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மனம் மகிழக்கூடிய தருணங்கள், குடும்பத்துல அந்யூன்யங்கள், வெளி வட்டாரத்திலையும் நட்பு வட்டாரத்திலையும் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய நிலை, அவருக்காக இதை செய்தேன், உங்களுக்காக தான் இதை பண்ணேன், உங்களுக்காக தான் இதை செஞ்சேன், உங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த பிரிவோம், சந்திப்போம், வோட் ஆஃப் தேங்க்ஸ், மகிழ்ச்சி, நண்பர்களை ஆற தழுவி ஆனந்தப்பட வேண்டிய நிலை, ஒருவருக்கொருவர் கை கோத்து இணைந்த கைகள், ஆமாங்க ராம்கி அருண் பாண்டியன் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டர்வல் இதுவரைக்கும் எந்த படத்துலையுமே வரல இல்ல, அந்த இணைந்த கைகளா இருக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வேல்பாரி மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சக்தி விகடனின்
வீடியோ கலை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.